Welcome to Rishi IAS Academy. In today's class, we will see the nose jewel prose important points. The nose jewel prose is Rajaji or Rajagopalachari. So, in the nose jewel prose, the greedy nature of human beings is greedy. Greedy is problems that are mentioned by Rajaji. This is Ramayya's family example. So, let's go to the important points. Important points are told by you. ஸ்டோரி அழகாக படிச்சுக்கோங்க, படிச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள் சரிங்களா. ஸோ ராமையா வந்து ஒரு சிம்பிள் மேன். அவங்க வந்து அவங்க ஒய்ஃபு கூட டவுனில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இவர் ரிச்சு கிடையாது, பட் இருந்தாலும் அவருக்கு வரக்கூடிய வருமானமே அவரோட குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக போதுமானது. ஸோ இவருடைய ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு வீடு. ஸோ இந்த ஓட்டு வீட்டில் வந்து ரெண்டு ஸ்பேரோஸ் வந்து கூடு கட்டி இருந்திருக்கு. இதில் வந்து ஃபீமேல் ஸ்பேரோ வந்து எக்கை லைட் பண்ணி இருந்திருக்கு. அந்த எக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதே ஃபீமேல் ஸ்பேரோட வேலையாக இருந்திருக்கு. ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ராமையாவும் ராமையாவோட ஒய்ஃபும் வந்து அடிக்கடி சண்டை போட்டுருந்துருக்காங்க. இதை வந்து ரெண்டு ஸ்பேரோவும் ரசிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா மேல் ஸ்பேரோ வந்து ஃபீமேல் ஸ்பேரோட கேட்குது. என்ன கேட்குது பார்த்திங்கன்னா, எதுக்காக இந்த ராமையாவும் ராமையோட ஒய்ஃபும் சண்டை போடுறாங்கங்கிற விஷயத்தை கேட்குது. உடனே ஃபீமேல் ஸ்பேரோ என்ன சொல்லுது பார்த்திங்கன்னா, எதுக்காக நம்ம அவங்களோட விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல் ஸ்பேரோ கூட ரிப்ளை கொடுக்குது. உடனே மேல் ஸ்பேரோ என்ன சொல்லுது பார்த்திங்கன்னா, யூ ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர்டு. நீ வந்து எப்போவுமே செல்ஃப் சென்டர்டாக இருக்க, நம் உன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்ருக்கிறேங்கிற விஷயத்த மேல் ஸ்பேரோ சொல்லுது. உடனே ஃபீமேல் ஸ்பேரோ பார்த்திங்கன்னா, செட் வித் டிஸ்டைன், நம்ம கூட்டில் வந்து அடிக்கடி ஒரு கேட் வந்துகிட்டே போகுது, நம்மளோட யங் ஒன்ஸை கேட்டுக்கிட்டேருந்து பாதுகாத்த மட்டும் போதும், அதை மட்டும் பாருங்கிற விஷயத்த ஃபீமேல் ஸ்பேரோ மேல் ஸ்பேரோக்கிட்ட சொல்லுது. ஸோ இந்த விஷயம் அப்படியே முடியுது. ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மேல் ஸ்பேரோ வெளியே பறக்கும்போது ராமையாவோட வீட்டில் ஒரு வேஸ்ட் கொட்டி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் நோஸ் ஜுவலை மேல் ஸ்பேரோ பார்க்குது. இந்த டைமண்ட் நோஸ் ஜுவலை, இந்த நோஸ் ஜுவலை வந்து மேல் ஸ்பேரோ எடுத்துக்கிட்டு யார்கிட்ட போகுது பார்த்திங்கன்னா, ஃபீமேல் ஸ்பேரோக்கிட்ட போகுது. உடனே ஃபீமேல் ஸ்பேரோ என்ன கேட்குது பார்த்திங்கன்னா, இந்த டைமண்ட் ஜுவலை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இதனால் நமக்கு ஒரு யூஸும் கிடையாது, தயவுசெய்து யங் ஒன்ஸுக்காக ஃபுட்டை மட்டும் கொண்டு வந்தால் போதும்னு சொல்லுது. கிராப் பண்ணால் ஃபுட்டு சரிங்களா. உடனே மெயில் ஸ்பேரோ என்ன பண்ணுதுன்னா, அந்த டைமண்டை வந்து ராமையோட வீட்டு ஃப்ளோரில் எரியுது, தூக்கி எறியுது. ஸோ ராமையாவோட ஒய்ஃப் வந்து ஸ்வீப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டைமண்டை பார்க்குறாங்க. உடனே டைமண்டை எடுத்து காதில் வியர் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமண்டை வந்து ராமையா பார்க்குறாங்க. ராமையா உடனே கோபப்படுறாங்க சரிங்களா, ஆங்கரி கோபப்படுறாங்க. ராமையா ஒய்ஃபுக்கிட்ட ராமையா என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, அந்த டைமண்டை வந்து தயவுசெய்து நம்ம வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்துடுவோம், இது நம்மளோட கிடையாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராமையாவோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, நான் இது திருடவே இல்லையே, இது வந்து நம்மளோட மிச்சத்தில் இருந்துச்சு, நான் அதனால தான் எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ உடனே சீன் எங்கே போகுது பார்த்திங்கன்னா, உடனே சீன் வந்து மீனாட்சி அம்மாள் ஹவுஸ்குள்ளாடி போகுது. அங்கே ஒரு லிட்டில் கேர்ள் வந்து பயத்திலே வந்து அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க. அவன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டைமண்ட் ஜுவலை வந்து நான் பாத்ரூமில் வச்சுருந்தேன், அதை வந்து நான் தொலைச்சிட்டேன், அதை வந்து குப்பாய் தான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மாள்கிட்ட லிட்டில் கேர்ள் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த குப்பாயை வந்து நம்ம ஸ்டோரியில் எப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னசென்ட் கேர்ள், ஒரு இக்னோரன்ட் கேர்ள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிட்டில் கேர்ள் வந்து அவங்க அம்மா கிட்ட, அதாவது மீனாட்சி அம்மா கிட்ட இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. உடனே மீனாட்சி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே பரவாயில்ல பயப்படாத, இந்த விஷயத்த வந்து உங்கள் அப்பா ராமநாதன்கிட்ட மட்டும் சொல்லாதேன்னு சொல்லுது சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த விஷயத்த வந்து ராமநாதன் கேட்குறேன். ஸோ ராமநாதன் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வில்லேஜுக்கிட்ட எல்லாத்தையும், பக்கத்து நெய்பர்ஸ்கிட்ட எல்லாமே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்து போலீஸ்கிட்ட போகுது. எல்லாருமே வந்து குப்பாயை தான் டைமண்ட் எடுத்துருப்பாங்க நம்புகிறாங்க. போலீஸும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, குப்பாயோட வீட்டில் போய் இந்த டைமண்ட் இருக்கா இல்லையாங்க செக் பண்ணுறாங்க. கடைசி வரைக்கும் டைமண்டை கண்டுபிடிக்கல. ஸோ டைமண்டு தொலைஞ்சு போகிற விஷயம் ராமையாவோட வீட்லேயும் போய் சேர்றது. ராமையோட ஒய்ஃப் வந்து உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, டைமண்டை வந்து பாக்ஸில் மறைச்சி வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் ராமையாவும் ராமையோட ஒய்ஃபும் ரொம்ப பயப்படுறாங்க. எப்போவாச்சும் நம்ம வீட்டில் போலீஸ் வந்துடுமோ, டைமண்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ இன்னும் பயப்படுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே வந்து மேல் ஸ்பேரோ மேலே இருந்து பார்த்துட்ருக்கு. அது வந்து ஃபீமேல் ஸ்பேரோட சொல்லுது பார்த்தீங்க, இங்கே வந்து அழகான ஒரு ஃபன் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லுது. உடனே ஃபீமேல் ஸ்பேரோ என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, எஸ் இது வந்து நல்ல ஃபன்னு தான், கொஞ்ச நாளில் வந்து அந்த போர் உமன் வந்து ஃபீவர்னால இறந்து போயிடுவாங்க என்று ஒரு பரிதாபப்பட்ட சொல்லுது.
உடனே மெயில்ஸ் பாரு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, நானாக அந்த டைமண்ட்ஸ் ஸ்டட்டை வந்து திருட சொன்னேன், அவங்களுடைய அவங்க வந்து க்ரீடினஸாக இருந்தால் தான் மட்டும்தானே அவங்க டைமண்ட் ஸ்டட்டை வந்து காதில் எடுத்து வச்சுருந்தாங்க, இது வந்து அவங்களுடைய ஆசையினால் வந்த விஷயம் தானே அப்படின்னு சொல்லுது. உடனே ஃபீமேல்ஸ் பாரும் இதுக்கு ஒத்துக்கிறது, கண்டிப்பாக வந்து அவங்களோட கிரீடி நேச்சர்னால தான் அவங்க வந்து இந்த மாதிரி துன்பப்படுறாங்கிற விஷயத்த ஃபீமேல்ஸ் பாரும் ஒத்துக்கிறது. ராமையாவும் ராமையோட ஒய்ஃபோ வீட்டில் வந்து கடைசி வரைக்கும் போலீஸ் வரவே இல்லை, பட் இருந்தாலும் அவங்க வந்து பயத்தினால ரொம்ப துன்பப்பட்டுகிட்டே இருந்தாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.